அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தற்போது இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணையின்படி அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு நடத்துகின்ற தேர்வாளர் மற்றுமுள்ள துறைகளினுடைய தலைவர்கள் அவர்களையெல்லாம் அழைத்து இன்று உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கல்லூரி கழகத்தினுடைய இயக்குனர் ஆகிய அனைவரும் அடங்கிய ஒரு கூட்டம் கருத்து ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே குறிப்பாக அந்த பல்கலைக்கழகம் அரசுடைமையாக்கப்பட்டதற்கு முன்பாக, அதாவது 2017 தான் அரசுடைமையாக்கினாங்க, 13 அரசுடைமையாக்கினாங்க. அந்த அரசுடைமையாக்குகின்ற பொழுது அது தனியார் பல்கலைக்கழகமாக இருந்த பொழுது அந்த தனியார் பல்கலைக்கழகத்திலே அதிகமாக அளவுக்கு மீறி சர்ப்ளஸ் ஸ்டாஃப்னா அதுவும் கல்வித்துறையில் ஆசிரியர்களாக கிட்டத்தட்ட அப்பொழுது இருந்த சர்ப்ளஸ் ஆசிரியர்கள் 1573 பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனில், இந்த கிளரிக்கல் நான் டீச்சிங் இதில் 4277 பேர். எங்கேயுமே இந்த காலத்திலையும் இவ்வளோ சர்ப்ளஸ் எங்கேயுமே நியமிக்க மாட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில், தனியார் மயமாக இருந்த பல்கலைக்கழகத்தில் இந்த அளவுக்கு சர்ப்ளஸாக நியமித்து விட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க கவர்மெண்ட்கிட்ட ஒப்படைத்தது, அப்படி தான் ஒப்படைத்தாங்க. அதை அரசு எடுத்துக்கொண்டதற்கு பிறகு இருந்த சர்ப்ளஸ் ஸ்டாஃபுகளை எல்லாம் அரசு பல்வேறு கல்லூரிகளில் டெபுடேஷன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அரசே ஊதியம் கொடுத்து டெபுடேஷனில் அரசு கல்லூரிகளில் பணி மாற்றம் செய்யப்பட்டார்கள். அப்படி மாற்றம் செய்யப்பட்டவர்களுக்காக கூட ரொம்ப பேருக்கு வருத்தம், இங்கே இருந்துட்டாங்க அனுப்பிச்சிட்டாங்களான்னு ரொம்ப பேர் எங்கக்கிட்ட இன்னும் முறையிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அரசினுடைய நிதிநிலைமை, அரசினுடைய சூழ்நிலைகளெல்லாம் கருதி இந்த டெபுடேஷனில் சென்றவர்கள் பல பேர் இன்னும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சர்ப்ளஸ் ஸ்டாஃப் 1573 டீச்சிங் ஸ்டாஃப், அவர்களில் கிட்டத்தட்ட 1204 பேர் நம்ம டெபுடேஷனில் அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னும் 369 பேர் அங்கே சர்ப்ளஸாக இருக்காங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சர்ப்ளஸாக இருக்காங்க. அதே மாதிரி நான் டீச்சிங்கில் 3246 பேர் நம்ம செக்ரட்டரியேட்டில் கூட அங்கேருந்து டெபுடேஷனில் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறை தான், இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த அரசு எடுத்துக்கொண்டு அவர்களை எல்லாம் இங்கே நியமித்திருக்கிறோம். அந்த 3246 பேர் போக மீதம் நான் டீச்சிங்கில் 1031 பேர் இன்னும் சர்ப்ளஸாகவே அங்கே இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் நிரந்தர ஸ்டாஃப், அதாவது பர்மனெண்ட்டாக அப்போ நியமிக்கப்பட்டவர்கள். ப்ரைவேட் காலேஜாக இருக்கும்போது எப்படி நியமித்தாங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல வேணாம். அவங்க நியமிச்சுட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி எல்லாம் நாம்
அவைகளையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மற்ற 369 பேர் அங்கே இருக்காங்க இல்லையா ஸ்டாஃபு சர்ப்ளஸாக, இப்போ 20 கல்லூரிகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கல்லூரிகளிலே அவர்களையும் டெபுடேஷன் செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த 1031 நாட் டீச்சிங் ஸ்டாஃபுகளையும் நாம் நியமிப்பதற்காக ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் போகலாம் வரதுங்கிறதால தான் டைரக்டர் ஆஃப் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் விசி டீன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஒரு கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அந்த கருத்துறையின் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதும் சொல்லப்பட்டது. இது நிரந்தர ஸ்டாஃபினுடைய நிலைமை. இந்த நிரந்தர ஸ்டாஃப் இல்லாமல் அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது தனியார் பல்கலைக்கழகமாக இருக்கிற பொழுது அங்கே அவர்கள் நியமித்த தற்காலிக வேலையாளர்கள்னு 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் சம்பளம்னு போட்டு கிட்டத்தட்ட அது 417 பேர் அந்த மாதிரி நியமிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 417 பேர் அதில் இன்னும் ரொம்ப பேரை டெபுடேஷனில் அனுப்பிச்சு அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முடியல. இந்த 417 பேருக்கு தான் தமிழக முதல்வர் அவர்கள் நிதிநிலைமை இவ்வளவு சங்கடமான நிலைமையிலேயும் அந்த 417 பேருக்கும் 3 மாதங்கள் நீட்டி கொடுத்து அவர்களுக்கு ஊதியங்களை கொடுங்கள் என்று அறிவித்திருக்கிறார். எல்லாம் சர்ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை. அவர்கள் மீண்டும் எங்களை நீட்டித்து கொடுங்க, நிரந்தரம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களையும் என்ன செய்வது என்பது பற்றி ஆலோசித்திருக்கிறோம். இவைகளையெல்லாம் தமிழக முதல்வர் அவர்களோடு ஆலோசித்து பேசி அந்த ஒரு முடிவினை எடுப்பதற்காக 17ஆம் தேதி துணைவேந்தர்களுடைய கருத்தரங்கையும் தலைவர் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் இந்த மாதம் 17ஆம் தேதி. இது மட்டும் இல்லை, சிலபஸ்லேயும் சில இடங்களில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. லாங்குவேஜ் டீச்சிங் அதில் சில பல்கலைக்கழகங்களில் 2 பாடங்கள் மட்டும், ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரோட தமிழ் சரி. சில பல்கலைக்கழகங்களில் 1st, 2nd, 3rd, 4th செமஸ்டர் 4 செமஸ்டர்களையும் தமிழ் ஆங்கிலம் வைத்திருக்கிறார்கள், இருமொழி வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சனைகளும் இருக்கிறது. அவைகளையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு முன்னால் அந்த விசிஸ் கான்ஃபரன்ஸில் பேசி இந்த லாங்குவேஜஸ் பொறுத்தவரையில் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியாக இந்த பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதை செயல்முறைப்படுத்துவதற்கான முடிவுகள் எடுக்கலாம் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த 17ஆம் தேதி விசிஸ் கான்ஃபரன்ஸில் பேசப்படும். ஆகவே சிலபஸ் பொறுத்தவரையிலையும் அதை விட முக்கியமானது இப்பொழுது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம். அரசு கலைக்கல்லூரிகளில் அதே மாதிரி பொறியியல் கல்லூரிகளில் இன்று அதற்கான அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் முக்கியமாக நாங்கள் சொல்லோருக்கும் அறிவுறுத்தி இருப்பது இந்த இடஒதுக்கீடு. தமிழக முதல்வர் அதில் சமூக நீதியில் மிக தெளிவாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவருடைய கட்டளையின்படி இன்று எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் அரசு கலைக்கல்லூரிகளிலேயும் எல்லா கல்லூரிகளிலும் இந்த வருஷம் எல்லாருக்கும் நான் அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் நிறைய வந்திருக்கின்றன. ஆகவே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இந்த கம்யூனல் பேசிஸ் இந்த அடிப்படையிலேயே நீங்கள் நியமிக்க வேண்டும் என்றும் நம்ம டைரக்டர் ஆஃப் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் அதே மாதிரி துணைவேந்தர் மாநாட்டையும் அதை சொல்ல இருக்கிறோம். அதெல்லாம் நடைபெறவிருக்கிறது. அது இந்த பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரை நான் முதல்ல பல தடவை உங்ககிட்ட கூப்பிட்டு பேசிட்டேன். இந்த பொறியியல் கல்லூரியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த கலந்தாய்வுங்கிறது கொஞ்சம் நீட்டித்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 22 8 முடியும் என்று சொல்லி தொடங்கும்னு சொன்னோம். இப்போ 22 8 தொடங்கிறதுக்கு பதிலாக 25 8 தொடங்கி 21 10 அது முடியும். ஏன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம்னா நீட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் வரல. நாங்கள் முதல்ல நாம் அதுக்கு நீட்டி வச்சது இந்த நீட்டாக தான் நீட்டி வச்சோம். நீட்டுக்கு தேர்வு வந்த பிறகு அதில் போய் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிலலாம் இங்கே நிறைய வேகன்சி வருதுங்கிறதுனால நம்ம தள்ளி வச்சோம். இன்னும் அந்த நீட்டு ரிசல்ட்டு போடாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் வரணுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கிறோம். நாங்கள் 22 8 25 8 தள்ளி வைத்திருக்கிறோம். அது துவங்கப்படுகிறது. ஆகவே இவைகளெல்லாம் இங்கே நீட்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டே வந்திருக்கு. மாணவர்களுடைய நன்மையை கருதி அவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களாம் லேட்டாக கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அவர்களுடைய நன்மையை கருதி இந்த தேதியையும் கொஞ்சம் நாங்கள் நீட்டித்திருக்கிறோம். ஆகவே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் இவை பற்றி
உடனடியாக செயல்படுத்துவதற்கு அவர்களை கலந்தாய்வு தள்ளி வச்சு இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டுருக்குறோம். இந்த கலந்தாய்வு நிச்சயமாக பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சமூக நீதியின் அடிப்படையில் மிகச்சிறப்பாக நடைபெறும். அவர்கள் எந்த விதமான அச்சத்திற்கும் மாணவர்களோ பெற்றோர்களோ உள்ளாக வேண்டாம். சரியான முறையில் இந்த அட்மிஷன்ஸ் அனைத்தும் நடைபெறும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூடுதலான பேராசிரியர்கள் இருக்கிறதுனால நம்ம உயர்கல்வித்துறைக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ சார் எக்ஸஸ்ஸாக பணம் செலவாகுது? ஏன்னா பல்கலைக்கழகமே முழுசாக ரெவன்யூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார். ஆமாம், இந்த ஆண்டு மட்டும் நாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகை மட்டும் 400 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு 400 கோடி ரூபா இந்த அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு அதிகமாக தான் பணம் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அதெல்லாம் கணக்கு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோடி அவர்களுக்கு இன்னும் டெபிசிட் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக அவைகளையெல்லாம் மேனேஜ் செய்வதற்காகத்தான் எங்களோட கலந்து பேசியிருக்கிறோம். அவைகளெல்லாம் வருங்காலங்களிலே சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன். இந்த விசாரணை பண்ணி என்ன பண்ணணும், நடந்து நடந்து போச்சு, இனிமேல் நடப்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அது தனியார் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் அது கூட அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸாக அதை பல்கலைக்கழகமாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸாக மாற்றி இருக்கிறதுனால ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இப்போ அஃபிலியேஷன் ஆகிருக்கு. அதனால் வருஷத்துக்கு 10 கோடி ரூபா அவங்களுக்கு அதிகாரம் வருமானம் அதிகரிச்சிருக்கு. இன்னும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்ததுன்னா ஒரு 40-50 கோடி ரூபா கிட்டத்தட்ட வருமானம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற கல்லூரிகளிலேயும் இந்த பாடத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை பற்றியும் இன்று விவாதித்திருக்கிறோம். அவைகளும் செயல்படுத்தப்படும். சார், இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் வந்து பாடத்திட்டம் மற்ற விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும். அதான் அதை விவாதிக்கிறதுக்காக தான் கூட்டியிருக்கோம். அட்மிஷன்ஸ் பற்றியும் பாடத்திட்டத்தை பற்றியும் எப்படி பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்பட, அதுவும் தமிழக முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுத்தர வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற பாடத்திட்டமாகவும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார். அவர் இட்டிருக்கிற அந்த நான் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரோடு கலந்து பேசி அதை எல்லா கல்லூரிகளிலேயும் அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலும் சரி, பொறியியல் கல்லூரிகளிலும் சரி, மற்ற கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு கருத்துரைகளை அந்த துணைவேந்தர் மாநாட்டிலே தமிழக முதல்வர் அவருடைய தலைமையில் விவாதித்து முடிவெடுக்கும். அவங்களுக்கு வந்து முதல்ல இருந்து நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், அவங்க வந்து அந்த 5000 ரூபா கட்டணம் அந்த சீட்டு கிடைச்சி எந்த காலேஜில் கிடைக்குதோ அங்கே போய் ஃபுல்லாக கட்டிடுங்கன்ற சலுகைகளையும் கொடுத்துருக்குறோம். ஆக மாணவர்களை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் சேருவதற்கான அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நிச்சயமாக அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறோம். சென்ற ஆண்டை விட நிச்சயமாக இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரியில் நிறைய படிப்பார்கள். உயர்கல்வித்துறையை நான் பொற்காலமாக மாற்றுவேன் என்ற தமிழக முதலமைச்சருடைய அவருடைய கருத்தை ஏற்ப ஆணைக்கு ஏற்ப இந்த உயர்கல்வித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுவோம். துணைவேந்தர்கள் முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய நிலையில் துணைவேந்தர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு திரும்ப ஆளுநர் ஒரு தடையாக இருப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரும் தனியாக மாநாடுகள் நடத்துகிறார், அறிவுறுத்தல்கள் வழங்குறார். இல்லைங்க, இது வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள அதிகாரங்களை வச்சு என்னென்ன பாடத்திட்டம் என்னங்கிறத நிர்ணயிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் சார் அந்த கமிட்டி போட்டு அந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு, மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது வந்து முடிஞ்சே போச்சு, அதெல்லாம் விரைவில் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டு சேர்க்கிற மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை தான் அவர்கள் பின்பற்றுவாங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? இது வந்து 3 நாள் ரொம்ப நாள் தள்ளி வைக்கலாது. நீட்டுக்காக அது கூட அவங்க பண்ணுறாங்கிறதுனால அது வரும் எதிர்பார்ப்புகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மாணவர்களும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, மாணவர்கள் பாதிக்கக்கூடாது, பெற்றோர்கள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் இதை ஒரு 3 நாள் 4 நாள் நீட்டி வச்சிருக்கோம்.